மகம் என்னவென்பது மற்றவர்களுக்கு தெரியும். நான் வந்து எல்லோருமே முகத்தை திறந்து அகத்தையும் திறந்து வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். சாதாரணமா கிறிஸ்துமஸ் உதனா என்ன பண்ணாங்கன்னா தேவன் கோயில் மணி ஓசை கேட்பீங்க. அதே போல ஆண்டு பிறக்கிறது புத்தாண்டு சொன்னார் கலை மாமணி மணி லாலில் ஒலி கேட்கும். அது வாழ்த்தொலியாக மக்களை ஏதாவது ஒருத்தர் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லணும்மா. நீ பார்த்த உடனே ஒருத்தர் நல்லா இருப்பா அப்படின்னு சொன்னாலே அவங்க நல்லா இருக்கணும்னு கேட்பாங்க. அது வாழ்த்த வேண்டும் எங்க மனம் இருக்கின்றதே. அதுதான் இந்த பண்பாட்டு மையம் என்று சொல்லக்கூடிய இந்த மையம் பன்னாட்டு மையமாக திகழ்வதற்கு காரணம் என்னவென்றால் அவருடைய அந்த நல்ல மனம். என்னை பொறுத்தமட்டிலே தனிப்பட்ட முறையிலே நான் 2001 ஓய்வற்ற பின்பு கடந்த 20 அவரோடு தொடர்ந்து பயணம் செய்து வருகிறேன். எனக்கு அவர் உறுதுணை ஏற்பது மட்டுமல்லாமல் உங்களை போன்ற அனைத்து உள்ளங்களையும் மக்களையும் எனக்கு அறிமுகப்படுத்தியதற்காகவே அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். எடுத்துக்காட்டாக இன்றைக்கு இந்த விழாவினை அமைத்திருக்க மிக்க ஒளிவு செய்திருக்கின்ற நேசர் நிறுவனம் அவர் சொல்லியது போல மலைவாழ் மக்களுக்காக அங்கு கல்வி பரப்ப வேண்டும் என்ற வகையிலே அங்கு ஒரு பள்ளி அமைத்து அந்த பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் திறமைகளை வெளிக்கொண்டு அந்த அந்த மாவட்டத்திலேயே அங்கு படிக்கின்ற மாணவிகளிடம் சிறந்தவர்கள் என்ற பரிசு பார்க்கிற அளவிலே அந்த மாணவிகளை பயிற்றுவிக்கின்ற பெருமை திரு செந்தில் குமரனுக்கு உண்டு. செந்தில் ஆண்டவன் செந்தில் அதிபன் அதிகாரம் முக்கியத்துவம் என்று சொன்னால் இந்த மலைவாழ் மக்களின் உள்ளத்திலே வாழ்கின்ற அந்த நல்ல உள்ள படைத்த செந்தில் அவர்களை அவர்களது குடும்பத்தாரையும் வாழ்த்த வாழ்த்து மகிழ்கிறேன். எனக்கு முன்னாலே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே அந்த குருகர்த்தமன் புகழ் பாடுகளே என்று பாடியபடி எனது அருமை சகோதரர் வேணுகோபால் அவர்கள் மிக அழகாக இயற்கையோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் இயற்கையை பாதுகாருங்கள் என்று அங்கே தலைநகரில் வந்து இருந்து அழகான உரை ஒன்று சொன்னார். இயற்கையோடு வாழ்கின்ற பொருள் தான் இன்றைக்கு நம்ம இசையோடு வாழ்கிறோம். அவங்க அழகா சொன்னாங்க அந்த ஈஸ்வரியம்மா பாட ஆரம்பிச்சாங்கன்னா அன்றைக்கு நிலை என்ன இசையும் இன்றைக்கு பாடக்கூடிய அந்த இளைஞர் இசையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இசை என்றும் சிறப்பாக இருப்பது மட்டுமல்லாமல் அந்த இசை கலைஞர்களை போற்றுகின்ற வள்ளல்களாக மணியால் போல இருக்கிறதுனாலே நாம் எப்பொழுதுமே இசையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம் என்று சொல்லக்கூடிய குறிப்பாக ராஜேஷ் கண்ணா வந்தாரு. ராஜேஷ் கண்ணாவை போல புகழ் பெற்ற ரமேஷ் கண்ணா வந்த உடனே இந்த பாட்டு வந்து சின்ன கடன் அழைக்கிறார் அப்படிங்கிற பாட்டு பாடினாங்க. அவங்க நான் சொன்னேன் பாருங்க உங்க வந்து கண்ணனை வச்சு அழைக்கிறாரு அப்படின்னு சொன்னேன் நான். அதாவது சிரிப்பு நடிகர்கள் பல பார்த்துருக்கலாம் அவர் நம்ம நம்மளை சிரிப்புன்ற மாதிரி அவர் எப்பொழுதும் சிரித்து கொண்டு ரகசிய உணர்வோடு நம்மை பார்த்துக்கொண்டு நம்ம வாழ்க்கையை நீ சிரித்து கொண்டு அந்த சிரிப்புக்கு மதிப்பு எவ்வளவு இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவிலே ஒரு சிறந்த மனிதராக வாழ்கின்ற ரமேஷ் கண்ணா அவர்கள். இது போல ஒவ்வொரு பற்றி சொல்லிட்டே போலாம். குறிப்பாக நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் கலைஞர்களை நாம் ஆதரித்து அவர்களுக்கு விருது கொடுத்து மேலும் மேலும் நீ வளர வேண்டும். ஒரு திறமையை ஏதோ நிறுத்தி விடாதே உனக்கு சிறந்த எதிர்காலம் இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய அளவிலே இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். அதில் மீண்டும் சொல்கிறேன் மணியாதவர்கள் அவர்களை பற்றி சொல்வதற்கு ஒரு நாள் போராது. அவர் பேசும்போது சொன்னாரு எம்எஸ்வி வந்த காலத்தில் இவரோடு திருச்சி வரைக்கும் பயணம் செய்து அங்கு என்னென்ன நிலைகள் எம்ஜிஆரோட பட எப்படி பாட்டு அமைச்சோம் சிவாஜி கேட்பாரா
ஏப்பா நீ அவருக்கு மட்டும் நல்லா பாட்டு கொடுக்குறியப்பா எனக்கு ஏன் கொடுக்க மாட்டேன் கேட்பாரு நான் என்ன பண்றது எம்ஜிஆர் கேட்கிறாரு கொடுக்கும்போது வருது உங்களுக்கு இப்படி வருது அப்படின்னு சொல்றாரு அந்த சுவையான அருவங்கள்லாம் சொல்லிட்டு வந்தார் அதுபோல எதுக்கு சொல்லுவாருன்னா அன்றிலிருந்து இன்று வரை அன்றைய கலைஞர் வாழ்ந்த அத்தனை உச்சம் தொட்ட கலைஞர்களிருந்து இன்று வாழ்கின்ற வளர்ந்து ஒரு கலைஞருக்கு ஆதரிக்கின்ற மணிலால் போன்ற வீரத்தோரை ஆண்டுக்கு ஒரு முறை கொடுவோம் விருது பண்ண கொடுப்போம் அவர்களை உற்சாகப்படுத்துவோம் அந்த உற்சாகத்தில் நாமும் கலந்து கொண்டு இந்த உற்சாகத்தில் பேசும்போது நமக்கும் ஏதோ இன்னொரு நாள் நல்லதான் நாள் பிறக்குது அப்படிங்கிற மனதிலே அமைதி அன்பு இன்பம் எல்லாமே வருகிறது இன்றைக்கு சிறந்த நாடக நடிகர் அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை அந்த ராதிகா நடித்த அத்தனை அந்த டிவி சீரியல்லையும் முதல் முறையும் அதாவது முதல் மனிதர் போல நடிகார் பொறுமையாக ஒரு தந்தையாக நடித்த எல்லாம் பேசணும் ஒருத்தர் பேசிட்டு போகலாம் காலத்தின் அருமை விருதி வந்திருக்கின்ற அனைவர்களும் இந்த விருந்திலே விருது விழாவினை கலந்து கொண்டு விருந்து கொண்டு மன சந்தோஷத்தோடு சென்று இந்த அடுத்த விழா எப்பொழுது வரும் என்று காத்திருக்கும் அளவுக்கு நாம் இருப்போம் நம்ம எல்லாம் வாழ்த்து வந்திருக்கின்ற ராம்ஜி அவர்கள் சொல்ல வேண்டிய தேவையில்லை அவர் இல்லாத திரைப்படம் கிடையாது அவர் இல்லாத செய்தியும் கிடையாது அவர் எப்போது நல்லவர்கள் கூடிக்கின்ற தலைக்கு எனது மீண்டும் வணக்கத்தை தெரிவித்து கொடுத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் வணக்கம் பத்திரிகை உலகிலே ஒரு சாதனை சரித்திரத்தை படைத்து இன்றைக்கு பத்திரிகையில் எவ்வளோ பேர் இருக்காங்க எல்லா கத்திரிகளும் வெளிவந்திருக்கிறது அண்ணன் ராம்ஜி அவர்களை கத்திரையை பார்க்கின்ற பொழுது ஒரு வித்தியாசமாக இருக்கும் யாரை பற்றி இப்படி எழுத வேண்டும் எதை எழுதினால் மக்கள் விரும்புவார்கள் என்று அன்றும் இன்றும் என்றும் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய பாராட்டினை பெற்ற அவர்கள் கலைமாமணி விருதையும் பெற்றவர் அந்த அளவிற்கு இவரை பற்றி நாங்கள் சொல்லிக்கொண்டே செல்லலாம் அண்ணன் அவர்கள் வந்திருப்பது எங்களுக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சி அண்ணன் ராம்ஜி அவர்களை உங்கள் பலமான வாழ்த்துகளோடு இங்கே வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் இதயங்கிணைந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள் பாசம்பகு மணிலால் அவர்கள் ஆண்டுக்கு ஆண்டு எடுத்துக்கொண்டிருக்கும் இந்த விழாவில் எனக்கு தெரிந்து பிள்ளையார் சொல்லி போட்டவுடன் அடிக்கோடுகளில் ஹைகோர்ட் நீதிபதிகளும் அடியேனும் இருப்பது வாடிக்கையாகிவிட்டது அதற்காக மணிலால் அவர்களுக்கு இதயபூர்வமான நன்றி பாராட்டுக்கள் பாசமிகு மரியாதைக்குரிய ஹைகோர்ட் நீதிபதி ஐயா அவர்கள் வேணுகோபால் ஐயா அவர்கள் 7 நிமிடம் பேசினார் அவரை தொடர்ந்து வந்து பேசிய பாசமிகு எங்கள் குடும்பத் தலைவன் வள்ளிநாயகம் ஐயா அவர்கள் 5 நிமிடம் பேசினார் தலை இருக்க வாலாடாது 7-5 5-3 3 நிமிடத்தில் என்னுடைய பேச்சு 3 விஷயங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் 1 பாவலர் ராமச்சந்திரன் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழா அடுத்து திரைப்பட கலைஞர்களுக்கு விருதளித்து கௌரவிக்கும் விழா 3 சமூக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா இந்த 3 விழாக்களிலும் பங்கேற்று வாழ்த்திருப்பதில் பெருமையடைகிறேன் அன்பு நண்பர் சிந்திவாசன் அவர்கள் பேசுகிற போது சாதனையாக என்று என்னை அடையாளம் காட்டினார் கடந்து வந்த காலத்தில் திரும்பி பார்த்தால் சாதனைக்கும் சாதனையாக ஒன்றை சொல்ல முடியும் எதிரில் அமர்ந்திருக்கும் நீங்கள் இந்த ஆண்டின் சிறந்த நாயகன் உதயா அவர்களுடைய தந்தை ஏகல் அழப்பன் அவர்கள் இந்த படத்துறைக்கு கால் வைத்த போது பிள்ளையார் சொல்லி போட்ட காலத்தில் இருந்தவன் அவரை தொடர்ந்து அவர் மகன் இன்றைக்கு நாயகனாக வந்து நின்று விருது வாங்குகிற போது இருந்து வாழ்த்தி கொண்டிருப்பவன் அது 50 ஆண்டுகால சாதனை அதை விட்டு விட்டு பார்த்தால் மதுப்பூர் கண்ணன் என்று மட்டுமே முகம் தெரிந்த பால்ய சிநேகிதர் யார் கண்ணன் அவர்கள் இயக்கத்தில் வந்த படத்தில் அவரோடு துணை நின்ற போது இன்றைக்கு கண்ணுமாலத்தின் கதாநாயகியார் சாயாதேவி அவர்களை பார்க்கிற போது 50 ஆண்டு காலத்தில் அது ஒரு சாதனை என்று சொன்னாலும் 3 விஷயங்களை முடிக்க வேண்டும் அண்ணே உங்களுடைய ஆங்கில புத்தாண்டுக்கு ஏற்ற பிறகு நான் சொல்ல போகிறது சென்னை கல்ச்சுரல் சென்னை ஆர்ட்ஸ் அதை தான் சொல்லப்போம் நீங்கள் தமிழ் புத்தாண்டுகள் வைக்கும்போது தமிழ் பண்பாட்டு பேரவையாக ஒதுக்கு இப்போது
पणते सपादिकेमी तन कई पणते सलवि मणिलाड़ मुदल पाराटक इंकी नानोड़े उपलब्धे कणमणपूर्व पारा अने मधुरी राजलक्ष्मी वार्ते मणिलाड़े तयारिपाळर इंके सिले ना पंगे अंदर मर्याद उदय उलानोल मानपुर चिन्नो कलेक्टर आना इवर तनि मुझे नीपे का पाती सीरियल सन टीवी नम्बर यादना कणान कणे सीरियल अर अपा कैरक्टर रोम अमद अंत कैरक्टर एप्डीमो अड़पे मतम परवशतोड़े नम्बर या बब्ल और तले सर बलान वातोड़ो नागदास
அதேபோல இருவருக்கு கல்வி உதவி தொகை இங்கே வழங்கப்படுகிறது. அஜய் ஆகேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அஜய் ஆகேஷ் मर्याद உலக இயற்கை பாதுகாப்பு குறித்த புத்தகம் அறிவே உன்னால் முடியுமா என்கிற ஒரு அருமையான புத்தகத்தை இந்த அரங்கிலே அது முதல் நாளிலே முதல் பதியை நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு நீதியரசர் ஐயா வேணுகோபால் அவர்கள் வெளியிட முதல் பதியை மாண்புமிகு நீதியரசர் ஐயா வள்ளிநாயகம் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். மேடையில் இருக்கின்ற அனைவரும் அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அதேபோல தொண்டு நிறுவனத்தினுடைய லோகோ இங்கே வெளியிடப்படுகிறது. உங்கள் பலமான வாழ்த்துறையோடு இந்த இனிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பான முறையை ஆற்றிய மாண்புமிகு நீதியரசர் ஐயா வேணுகோபால் அவர்களுக்கு மீண்டும் அரங்கம் நிறைந்த வாழ்த்துறையோடு நேசர் செந்தில்குமார் அவர்கள் சாலை அறிவிக்கிறார். அரங்கம் நிறைந்த உங்கள் வாழ்த்துறையோடு நினைவு பரிசை மணிலால் அவர்களும் செந்தில்குமார் அவர்களும் நம்முடைய மாண்புமிகு நீதியரசர் ஐயா வள்ளிநாயகம் அவர்கள் வழங்குகிறார்கள். அதே போல இந்த நிகழ்ச்சியிலே சிறப்புரையாற்றிய மரியாதைக்குரிய மாண்புமிகு நீதியரசர் ஐயா வள்ளிநாயகம் அவர்களுக்கு சிறப்பிக்கப்படுகிறார். நம்முடைய ஐயா ரமேஷன் அவர்கள் சால்வை அணிக்கிறார்.
மீண்டும் அரங்கில் நிறைந்த உங்கள் வாழ்த்துகளோடு ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. இந்த இனிய நிகழ்ச்சியிலே சிறப்பான கருத்துக்களை எடுத்துச் சொல்லி அமர்ந்திருக்கின்ற கலைமாமணி அண்ணன் திருமக்கள் குரல் ராம்பி அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அண்ணன் மக்கள் குரல் ராம்பி அவர்கள் மாண்புமை நீதியரசர் ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். டாக்டர் மணிலால் அவர்கள் சால்வை அடைக்கிறார். மருத்துவத்துறையிலே சாதனை படைத்த டாக்டர் ராமகிருஷ்ணன் அவர்களே திருமதி ராமகிருஷ்ணன் அவர்களையும் அன்புடன் அழைக்க அழைக்கிறார். அவரும் ஒரு சிறந்த மருத்துவர். உங்கள் பலமான வாழ்த்துகளோடு அரிமா சங்கத்திலே நாங்கள் நடத்துகின்ற அனைத்து மருத்துவ முகாம்களிலும் எங்களோடு இணைந்து சிறப்பான பணியை இருவரும் ஆற்றி வருகிறார்கள். அந்த அளவில் உங்கள் பலமான வாழ்த்துலியோடு அவர்களை திரை உலகிலே ஒரு சாதனை சரித்திரத்தை படைத்த அண்ணன் ரமேஷ் கண்ணா அவர்கள் அவர்களுக்கு டாக்டர் மணிலால் அவர்கள் சாதனை அளிக்கிறார்கள். அடுத்து விருது வழங்கப்படுகிறது. இரண்டாயிரத்தி 2020 வெளிவந்த படங்களிலே எங்கள் கலை பண்பாட்டு பேரவை தேர்ந்தெடுத்த சிறந்த நடிகர் விருது, இயக்குனர் சிறந்த நடிகை விருது சாயாதேவி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நீங்கள் கலைஞர் அவர்கள் விருதுகளை வழங்குகின்ற பொழுது அவர்களை கைத்தட்டி உற்சாகப்படுத்த வேண்டும் என்று அன்படி கேட்டுக்கொள்கிறோம். அதே போல உதயா அவர்கள் படம் செக்யூரிட்டி, இயக்குனர், தயாரிப்பாளர், இன்னும் எத்தனையோ படங்களிலே தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அவரை சென்னை கலை பண்பாட்டு பேரவை உங்களோடு சேர்ந்து நாங்களும் வாழ்த்துகின்றோம். நீங்களும் ஒரு பலமான வாழ்த்துறையோடு அவர்களை வாழ்த்தும்படி அன்பு கேட்டுக்கொள்கிறோம். சாயாதேவி அவர்கள் படம் கன்னிமாடம் சென்ற ஆண்டு வெளிவந்த படத்திலே சிறந்த நடிகைக்கான விருதை இவர் பெறுகிறார். உங்கள் பலமான வாழ்த்துறையோடு. அதே போல இந்த இனிய நிகழ்ச்சியிலே வருகை தந்து சிறப்பான பாடலை பாடி நம்மை எல்லாம் பரவசப்படுத்திய செந்தில் ராஜலட்சுமி அவர்களை தம்பதியின் இருவரையும் உங்கள் அரங்கம் நிறைந்த வாழ்த்துகளோடு அன்போடு நடக்க வைக்கிறோம். அவர்களுக்கு மாநில நிதி அரசு சிறப்பு செய்கிறார்கள். அதே போல சன் தொலைக்காட்சியிலே சிறப்பாக இப்பொழுது ஓடிக்கொண்டு எல்லோரும் எல்லா தரப்பினரும் பாராட்டுகிறார்கள். அதான் ஒரு பெரிய சிறப்பு. சின்ன பசங்களிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் தாய்மார்கள் எல்லோருமே பப்ளிக் சார் எப்போ வந்தாலும் எங்களுக்கு பிடிக்கும். நாங்கள் அழைத்த நிகழ்ச்சிகளுக்கு வருகை தந்து எங்களை எல்லாம் பாராட்டுவார். அந்த அளவிற்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற பப்ள அவர்களை அரங்கம் நிறைந்த உங்கள் வாழ்த்துறையோடு அன்போடு அழைக்கிறோம். இந்த தடவை வந்து அவர் கண்ணான கண்ணே என்ற அந்த சீரியலுக்காக இவருக்கு நாங்கள் அந்த விருதை வழங்குகின்றோம்.
சிரித்த முகத்தோடு நம்மை சிந்திக்க வைப்பவர். ஒரு பலமான வாழ்த்து கொடுக்கலாம். காவல்துறையிலே சிறப்பான பணியை ஆற்றி மக்கள் சேவையை மகேசன் சேவையை இந்த முறையிலே அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் என்கேபி நகர் மரியாதைக்குரிய ஐயா ஹரிக்குமார் அவர்களை உங்கள் பலமான வாழ்த்துறையோடு அன்போடு அழைக்கிறோம். அதாவது ரொம்ப பொறுமையா முதல்ல வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தவர் ஐயா அவர்கள். மிகவும் எளிமையானவர். பல்வேறு வழக்குகளிலே ஒரு தனி முத்திரை பதித்த சிறந்த காவல்துறை அதிகாரி. அவரை உங்கள் மீண்டும் அரங்கம் நிறைந்த வாழ்த்துறையோடு வாழ்த்துகின்றோம். அதே போல ஸ்டீவன் சார், இவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் டிராபிக் தியாகராய நகர். அவரும் வந்து எப்பயுமே எந்த ஒரு கோபமும் இல்லாமல் எல்லோருடையுமே அன்போடு பழகிறவர். அவருக்கும் இந்த இனிய தருணத்தில் இந்த சிறப்பான விருதை வழங்கி கௌரவிக்கிறோம். சின்ன திரையில் இருந்து வருகை தந்திருக்கின்ற பல்வேறு சின்ன திரை தொடர்களை நடத்திக் கொண்டிருக்கின்ற சேலம் காஞ்சனா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவங்களும் அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி முதலே வந்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக பெற்ற சேலம் காஞ்சனா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அது போல கம்பம் மீனா அவர்கள் வருகை தந்திருந்தால் அவர்களை கம்பம் மீனா அவர்கள் இவங்களை வந்து இப்ப சின்ன திரையிலே பல்வேறு தொடர்களை நடத்திக் கொண்டிருக்கிறார். அவரையும் வாழ்த்து. இந்த மேடம் வந்து மிகச்சிறந்த திரைப்பட நடிகை. அதோடு மட்டுமல்லாமல் பாரதி கண்ணம்மா போன்ற தொடர்களில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாக்கியலட்சுமி விஜய் டிவி ஆரம்பிச்சாங்கன்னா 8 பத்து மணி வரை இவங்க தான். கொஞ்சம் கைத்தட்டி உற்சாகம் பண்ணால் நல்லா இருக்கும். எங்களை பார்ப்பதற்காக சின்ன திரை பெரிய திரையை தள்ளி வந்துருக்கு. கைத்தட்டி உற்சாகம் பண்ணு வெகு ஆண்டு தோறும் மனிதனால் சார் கொடுக்குறாரு. இருந்தாலும் எங்களுக்கு உங்கள் கைத்தட்டு தான் மிகப்பெரியது. அண்ணன் செந்தில்தாஸ் அவர்கள் சிறந்த திரைப்பட பின்னணி பாடகர். நாளைய திரை உலகிற்கு ஒரு மணிமகுடமாக எத்தனை விருதுகளை வாங்க இருக்கின்ற அவரை உற்சாகமாக கைத்தட்டலோடு அவரை அன்போடு வரவேற்று இந்த விருதனை தந்து மகிழ்விக்கின்றோம். உலகம் என்றும் இசைக்குடி நாட்டில் இருக்காரு. நாட்டுப்புறமாக இருக்கட்டும் லெசனாக இருக்கட்டும் மணிலால் அவர்களுடைய வளர்ந்த கர்மம் அவர்கள். விருது வாங்கினா மட்டும் பத்தாது,
உங்க குரல் வளர்த்த பாருங்க. அவர் பேசினாவும் பாடின மாதிரியே இருக்கும். திரு ஸ்ரீதரன் அவர்கள், ஸ்ரீதர் சிறந்த திரைப்பட தயாரிப்பாளர், நடிகர் திரு தனுஷ் முதற்கொண்டு விஜயோட எல்லா படங்களுக்கும் அவர் ஒர்க் பண்ணாரு. அதிகமான கைத்தறிகள் வாங்கலாம். அடுத்து வளர்த்து வரும் திரைப்பட நடிகை பாரதி கண்ணம்மா தொடர் சுபகீதா அவர்கள் என்பதற்கு அவங்க நடித்த படங்கள் சரிங்களா? ஏதாவது ஒரு பாத்திக்கம் வாங்க சொன்ன உடனே சுபகீதா. ரூபஸ்ரீ அம்மா வீட்டில் இவங்க தான் வேலைக்காரியா இருப்பாங்க. கைத்தட்டி அந்த ரெண்டு பேருக்கு நன்றி. அடுத்ததாக எனக்கு ஒரு பெருமை என்னன்னா, நிஷா இல்ல இல்லை எங்க லேட்டர்லாம் இந்த பேரை கொண்டு அனுப்ப முடியுமா? நாங்கள் நான் மூணு பேர் நிற்க வைக்கலாம் மேலே லிஃப்ட் பண்ணலாம். நிஷா எப்படி விஜய் டிவியில் கலக்குனாங்களோ அதே அவங்க அறந்தாங்க. இவங்க வந்து திருச்சி மிகச்சிறந்த ஒரு பேராசிரியை. இவங்க போகாத நாடுகள் இல்லை, சத்தியமா பண்ணாத தொலைக்காட்சியே இல்லை. திருச்சி அண்ணலட்சுமி அவர்கள் மிகச்சிறந்த பட்டுமன்ற நகைச்சுவை பேரரசி, ஜூனியர் மனோரமா உங்க கைத்தட்டு விழுந்து அவர்களை பார்த்து. சின்னத்திரை பிரித்தரில் நகைச்சுவை நடிகையான பிரேமாஸ்ரீ அவர்களை அனுப்பினார். பிரேமா அதற்காக திரு ராஜமித்திரன் அவர்களை அன்புடன் மேடை கழுகிறோம். கைத்தட்ட நினைக்கும் மக்களுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் கைத்தட்ட தான் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப காணிக்கு தேசிய விருது எடுத்த மாதிரி மிகச்சிறந்த வில்லன் நடிகர், நல்ல மனிதர். அடுத்ததாக அவங்க வீட்டில் திருமண விழா மாப்பிள்ள அமெரிக்கா வந்து பொண்ணுலாம் இருக்காங்க. இருந்தாலும் எங்களுடைய ஆஸ்தான நாயகி, சின்ன திரை பெரிய திரை நடிகை, அவங்க வீட்டுக்காரர் ஒரு பெரிய பேங்க் மேனேஜராக இருந்தாலும் ஒரு நடிகர் ரேகா சுரேஷ் அவருடைய மேடைக்கு அழைச்சிக்கிறோம். ஆட்சி மனோரமா அவர்களால் தான் ஆட்சி பெற்றவர், பல விருதுகளை பெற்றவர். இப்போது உங்களுடைய விருது பெற கைத்துக்கல்லோடு வருகிறார். இந்த விஜய் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய செல்வகுமார் அவர்கள், அதாவது வேர்ல்டு தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் உடைய தலைவர், எதையும் எதிர்பாராமல் எத்தனையோ பல்வேறு உதவிகளை எத்தனையோ நிகழ்வுகளிலே சிறப்பாக செய்து அனைவருடைய அன்பினையும் பாராட்டினையும் பெற்ற ஒரு சிறந்த அன்பாளர். அவரை உங்கள் பலமான வாழ்த்துறையோடு இந்த சிறப்பான விருதை வழங்கி கௌரவிக்கிறோம். அவர் ஹீரோமாய் இருப்பவர், கைத்தட்டல் வழங்கும்படி ஒரு திரைப்பட தயாரிப்பாளர், மிகச்சிறந்த பெரிய அதாவது ஆஸ்கார் விருது மாதிரி பெரிய ஒரு விழாவை நடத்தியவர். இங்கே ரேகா சுரேஷ் அவர்களுக்கு கைத்தட்டி உற்சாகம் பண்ணுங்க. அடுத்த மாதம் அவங்க வீட்டு கல்யாணம், அதுக்கு அட்வான்ஸாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மாப்பிள்ளை பற்றி சொல்லிட்டு கொண்டிருக்காங்க. பாவலர் ராமச்சந்திரன் அவர்கள், இந்த அரங்கத்திலே புத்தகத்தை வெளியிட்ட ஐயா அவர்களை சிறப்பிக்கிறோம். நேசம் தொண்டு நிறுவனத்தினுடைய தலைவர் அரிமா செந்தில்குமார் அவர்கள், அதாவது எதையுமே எதிர்பார்க்காமல் எத்தனையோ ஏழை எளிய மக்களுக்காக
பல்வேறு சமுதாய பணிகளை ஆற்றி வருபவர் செந்தில் குமார் அவர்கள், அவர்களை வாழ்த்து இந்த விருதை வழங்க வருகிறோம். துரையரசன் அவர்கள், அரிமா சங்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு இன்றைக்கு பல்வேறு சமுதாய பணிகளை ஆற்றி வருகின்ற ஒரு சிறந்த நூலாசிரியர் துரையரசன் அவர்கள், அவர்களை இந்த இளைய தருணத்திலே வாழ்த்தி அவருக்கு இந்த விருதை வழங்க வருகிறோம். அடுத்ததாக திரையுலகில் 40 ஆண்டுகளாக பாடலாசிரியராக இணைய இயக்குநராக மகிழ்ந்தன் அவர்களோட உதவி புகழ் யானை கூட்டால் கூட்டுகள் போன்ற படங்களை புக் பண்ணி கலைப்புடி என்ற ஒரு நிறுவனம் இருக்குன்னா அதன் முதல் டைரக்டர் மரியாதைக்குரிய யார் கண்ணன், டாக்டர் யார் கண்ணன் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு பாடலாசிரியர். ஒரு 45 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் எங்கள் திருநெல்வேலியில் பூண்டாவது போட்டுக்கணும் ஒரு படம் ஷூட்டிங் இருக்கும்போது எப்போ எனக்கு ஒய்ஃபு பொண்ணுமாக போனேன், அவருடைய வாட்சை தான் நான் வாங்கி கட்டிட்டு போனேன். அது எல்லாத்தையும் நன்றி செய்ய. காவல்துறையிலே மீண்டும் ஒரு சிறப்பான பணியை தொடர்ந்து ஆற்றி அனைத்து அதிகாரிகளுடைய நல் பாராட்டுகளை பெற்ற டாக்டர் நாஞ்சித் எஸ் தாம்சன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஒரு உற்சாகமான கைத்தட்டலோடு அவரை அன்போடு அழைத்து மாண்புமிகு நீதியரசர் ஐயா அவர்கள் அவரை சிறப்பித்திருக்கிறார்கள். அடுத்ததாக வளர்ந்து வரும் திரைப்பட நடிகை ஆல்ரவுண்டாக இருக்க, அடுத்த ஸ்ரீசிந்தாவாக இருக்கலாம், நமிதாவாகவும் இருக்கலாம், அவங்க ரீனா சிறி அவர்களை மறைக்கிறோம். பெரிய ஆடல் அரசி, நான் ஒன்று சொல்லியாக வேண்டும், இன்னைக்கு அவங்க வந்திருக்க முடியாது, அவங்க ஊர் வந்து ஆம்பூர், இவங்களை வளர்த்த பெரியப்பா வந்து இறந்து 1 மணிக்கு அடக்கம் பண்ணிட்டு இங்கே வந்திருக்காங்க. கொஞ்சம் கைத்தட்டி உற்சாகம் பண்ணுங்க ப்ளீஸ். சொன்னது என்ன மனிதா சாக்கலாம் பயிற்சி பெற முடியாது. அடுத்து எல்லாமே அஜித் சார் படம் பார்த்துருப்பீங்க. சிட்டிசன் படத்தில் அந்த திருநெல்வேலி பாசி இவர் தான் எழுதினார், நடித்தார். அன்பே சிவம் போன்ற படங்களில் இது பண்ண திரு சிச்சி ராஜ்குமார், பாக்கிராஜ் சார் பொன்வண்ணன் நடித்த அய்யனார் வீட்டி படத்தினுடைய இயக்குனர் அவர் தான். 8ஆம் தேதி வரப்போகிற பச்சைக்கிளி என்ற படத்தில் கதாநாயகன் அவர் தான். இது கைத்தட்டி அதை வாழ்த்து மிக பெரிய எழுத்தாளர், பத்திரிகையாளர், ஆல்ரவுண்டர். கும்பகோணம் பகுதியிலே இவரை அறியாதவர் இல்லை, தெரியாதவர் இல்லை. ஐயா மூர்த்தி ஐயா அவர்கள் மிகவும் சிறந்த சமூக சேவகர், பல்வேறு சிறப்பான சேவைகளை அமைதியாக ஆற்றி வருகின்ற ஒரு தூயவர். நட்புறவு நலச்சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி ஏழை எளிய மக்களுக்காக பல்வேறு உதவிகளை செய்து வருகின்ற சிறந்த சேவை நாயகர். உங்கள் பலமான வாழ்த்துறையோடு மாண்பு நீதியரசாக அவர்கள் சிறப்பு. சிறந்த நட்சத்திர கலைவிழா அமைப்பாளர், அதாவது இன்னைக்குல எம்ஜிஆர் கால், எம்ஜிஆர் சிவாஜி எல்லோருக்குமே நம்முடைய அண்ணன் கடைமராஜ் அவர்கள் ஒரு திரைப்படத்திலே, திரைப்படத்துறையிலே ஒரு சாதனை சரித்திரத்தை ஏற்படுத்தி என்றைக்குமே எல்லா அமைப்புகளுக்கும், அதாவது எங்கள் அமைப்புக்கு ஒரு உறுதுணையாக இருக்கின்ற அண்ணன் அவர்களை வாழ்த்தி, அதாவது ஒரு கலை செல்வம் இருக்கின்ற விருதை நம்முடைய தென்னிந்திய நடிகர் சங்கம் அவருக்கு வழங்கி கௌரவித்திருக்கிறது. 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறந்த பிஆர்ஓவாக இருக்கின்ற அண்ணன் கடைமராஜ் அவர்களுக்கு இந்த விருதை வழங்கி மாண்புமிகு நீதியரசர் ஐயா அவர்கள் சந்திக்கிறார்கள்.
எங்கள் மண்ணின் மைந்தர் மரியாதைக்குரிய ஐயா டிஎன் வள்ளிநாயகம் அவர்கள் எங்கள் மாவட்டத்தை சேர்ந்தவர். அதனால் ரொம்ப சந்தோஷம். அதோடு என்ன சொல்லியாக வேண்டும், நான் சினிமாக்காரங்களுக்கு கொடுக்க முடியலையோ அறிஞர்களாக மஞ்சுநாத் சார் கொடுக்குறாரு. என் பசங்க இந்தியாவில் எல்லாம் உலகத்திலே எல்கேஜிலிருந்து காலேஜ் முடிந்து வர லீவே போடாதவங்க மூணு பேர் இந்த குழந்தைகள். இப்படிலாம் படித்தவங்க படிக்காத எனக்கு வந்து அது அந்த விருதை மரியாதைக்குரிய ஏகே அப்துல் கலாம் அவர்கள் கல்வி தந்தை அவர்கள் கொடுத்தார்கள் என்பதை அதற்காக மனிதா அவர்கள் வழங்கினார் என்று. அருமையான ஒரு கவிஞர், ஒரு எழுத்தாளர், ஒரு பத்திரிகையாளர், ஒரு அரிமா, அரிமாவோட பல்வேறு பொறுப்பில் இருந்தவர், உலக நாடுகள் சுற்றியவர், நடிகர் சிவயங்கன் அவருடைய செல்ல பிள்ளை, கவிச்சுடைய சிந்தைவாசன் அவர்களுக்கு இந்த விருதினை வழங்கும்படி திரும்ப அடையும் அருமையாக தொகுத்து வழங்கியிருப்பார். மீது ஒரு கைத்தட்டல் வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து இசை கேட்டால் பூமி அசைந்தாலும் மதம் மொழிகினம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதான் இசை. அந்த வகையிலே அரிமா சங்கத்தினுடைய ஆசான இசையமைப்பாளர் திரு சத்யன் அவர்களுக்கு உங்கள் கைத்தட்டலுடன் இந்த கொரோனா காலத்தில் நாங்கள்லாம் வீட்டில் அடங்கியிருந்தோம். அந்த நேரத்தில் காணொலி மூலம் சிறப்பான இசை நிகழ்ச்சி நடத்தி அதாவது ஜப்பான் நேரத்தின் அந்த நேயர்களுக்கோடு இணைந்து எங்களையும் அந்த நிகழ்வுகளே நாங்கள்லாம் ஒரு உடனே பேசணும்னா எங்கள் பேரையும் சொல்லி எங்களை எல்லாம் சிறப்பித்த சத்யன் அவர்களுக்கு மீண்டும் மரங்கள் நிறைந்த வாழ்த்துகளோடு அவரை கௌரவப்படுத்துகிறோம். உங்கள் பலமான வாழ்த்துகளோடு மாண்புமிகு நீதி அரசர் ஐயா அவர்கள், இசை கேட்பதற்கு முன்பாக மற்றொரு திரைப்பட குணச்சித்த நடிகை ராஜேஸ்வரி அவர்களுக்கு இங்கே வந்து வளரும் கலைஞர்கள், வளர்ந்த கலைஞர்கள், திறமையான கலைஞர்கள் இங்கே வந்து மனிதா சார் விருது வாங்கினாங்கன்னா அடுத்த வருஷம் முறையிலே கிடைக்காது. கொஞ்சம் கைத்தட்டி தொடர்ந்து இசை நிகழ்ச்சி. இங்கே நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல எந்த மேடை என்று இருந்தாலும் அது அண்ணாமலை மண்டபமாக இருந்தாலும் காமராஜர் அரங்கமாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் பொழுது அண்ணன் செந்தில்தாஸ் அவர்கள் ஒரு உற்சாகமாக எந்த பாடல்னாலும் ஒரு சேலஞ்சாக எடுத்து பாடுவார். அதுதான் ஒரு சிறப்பு அவருக்கு. அந்த அளவிற்கு ஒரு சிறந்த பாடகர். மீண்டும் அரங்கம் நிறைந்த உங்கள் உற்சாக ஒளியோடு